ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயலண்ட் சேனல். நம்மளுடைய வயலண்ட் சேனலில் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல, நிறைய ஒர்க் இருந்தது. ஸோ இனிமேல் ரெகுலராக கண்டிப்பாக வீடியோஸ் வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஒரு ஸ்பெஷலான வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு வழிபாடு நம் பிரச்சனையை தீர்வதற்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் நீண்ட நாள் ஒரு வேண்டுதல் வந்து நிறைவேறாமல் இருந்துட்டுருக்கோம் இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேறதுக்கான ரொம்ப ரொம்ப மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். இந்த பரிகாரத்தையும் நீங்கள் சரியான முறையில் ஒரு டைம் நீங்கள் செஞ்சிட்டாலே போதும், நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக வந்து நிறைவேறும். ஸோ அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாள் வேண்டுதல் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு பிரச்சனையானது வந்து இருந்துகிட்ருக்கோம். அதுக்கு நிறைய வந்து நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலுமே அது வந்து பணமாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையை வந்து நடக்கக்கூடிய குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வந்து தீராத நோயாக இருந்துகிட்ருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா திருமண தடைன்றது, குழந்தை பாக்கியம் இருந்து இல்லாமல் போயிட்டுருக்கிறது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களால் நிம்மதி இல்லாமல் போயிட்டுருக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக வந்து இருக்கட்டும், அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக ரொம்ப நாட்களாகவே வந்து இருந்துட்டுருக்குங்கன்னா, அது கண்டிப்பாக இப்படி ஒரு சூப்பரான, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது மூலமாக உங்களுக்கு உடனடி தீர்வு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு தேவையான பொருள் என்னன்றது வந்து சொல்லிட்டு, நீங்கள் வந்து குங்குமம் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6 வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க. இந்த 6 வெற்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய காம்பு பகுதியும் நுனி பகுதியும் எந்த விதமான சேதாரமும் இல்லாததாக வந்து இருக்கணும். அதை நீங்கள் அந்த மாதிரி வந்து தேர்ந்தெடுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு திரி கண்டிப்பாக வந்து வேணும், அதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய். ஸோ இதுதான் முக்கியமான பொருட்கள். இப்போ வாங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து எப்படி செய்யணும், எந்த முறையில் செய்யணுன்றதை உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். முதல்ல என்ன பண்ணுங்கள், இந்த 6 வெற்றிலையை வந்து சுத்தமான நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணீரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமத்தை நீங்கள் வந்து கொட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீரை ஊற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா குழச்சிக்கோங்க. இந்த குழச்சி வச்சுருக்க அந்த குங்குமத்தை வந்து என்ன பண்ணுங்கள், அந்த வெற்றிலை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் வந்து ஒரு ஒரு வெற்றிலையுமே இந்த 6 எழுத்துக்களை வந்து நீங்கள் எழுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்திர எழுத்து. இந்த மந்திர எழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்வதற்கான பலம் வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த 6 எழுத்துக்களை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6 வெற்றிலையும் வந்து எழுதணும். அது உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் வர மந்திர வார்த்தை தான். ஃபஸ்ட்டு வெற்றிலை எடுத்து அதில் வந்து ஓம்ன்ற வார்த்தையை வந்து எழுதுக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐம் எழுதுங்க. அடுத்தது வெற்றிலை வந்து க்ளீம் எழுதுங்க. அடுத்து க்ளம் எழுதுங்க. அடுத்து சாமுண்டாய. அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா வீச்சை. இந்த 6 எழுத்துக்களையும் 6 வெற்றிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குங்குமத்தை நீங்கள் குழச்சி வச்சுருக்கீங்களா, பன்னீர் ஊற்றி மட்டும்தான் வந்து குழைக்கணும், வேறு தண்ணீர்லாம் எதுவுமே ஆட் பண்ணிக்கக்கூடாது. எழுதிட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக ஏதாச்சும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான அறை நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க, எப்போவுமே பூஜை பண்ணுறதுக்கு நான் அந்த அறையை வந்து பயன்படுத்துவேன், இல்லை வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நான் தியானம் பண்ணுறதுக்கு எங்களோட வீட்டில் தெய்வகடாட்சம் நிறைந்த ஒரு இடமா வந்து இருந்துட்டுருக்குன்னா அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நான் பயன்படுத்திகிட்ருக்கேன் நீங்கள்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த 6 வெற்றிலையும் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு அந்த 6 வெற்றிலையும் எழுதி வச்சுருக்கிறதுக்கு மேலே பச்சரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து வச்சுருங்க. அதற்கு மேலே 6 அகல் தீபத்தையும் வந்து ஏற்றிடுங்க. அந்த அகலை வந்து வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்து தாமரை தண்டு திரியை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இந்த 6 வெற்றிலையில் வச்சுருக்கீங்க இல்லையா, ஸ்ட்ரைட்டாக வச்சுருப்பீங்க இல்லையா, அதனுடைய 2 பக்கத்துலேயும் அதாவது ஃபஸ்ட்டு அண்டு லாஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூசணிக்காயை வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பூசணிக்காயை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து 2 கட் பண்ணிவிட்டு அதாவது குட்டியாக ஒரு சின்ன குழி மாதிரி வரா மாதிரி நீங்கள் வந்து பூசணிக்காயை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதனுடைய நடுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த விதைகளை எல்லாத்தையுமே நீக்கிட்டு அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நெய் விட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு திரி நீங்கள் போட்டு தீபம் ஏற்றிடுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 வெற்றிலை ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கீங்கன்னா அதனுடைய ஃபஸ்ட்டு இந்த பக்கமும் லெஃப்ட் சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கத்தில் வச்சுருங்க. அடுத்தது என்ன பண்ணுங்கள், இந்த 6 வெற்றிலை அதுக்கப்புறம் பூசணிக்காய் அந்த எல்லாத்தையுமே வச்சுட்டு அதற்கு நேராப்படி அதாவது அந்த வெற்றிலைக்கு நேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திர கோலத்தை வந்து நீங்கள் போட்டுருங்க. அதாவது 2 நட்சத்திர கோலம் வந்து போடுங்க. அந்த நட்சத்திர கோலத்துக்கு நடுவில் ஸ்டீம் என்ற எழுத்தை வந்து நீங்கள் வந்து எழுதுறீங்க. இது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வரும், இந்த எழுத்து தான் நீங்கள் வந்து எழுதுறீங்க. எழுதிட்டு அந்த கோலம் நீங்கள் போடுறது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பச்சரிசி மாவால் தான் நீங்கள் வந்து போடணும். ஸோ வீட்டில் வந்து நார்மல் கோலமாக வச்சுருக்கவங்க பச்சரிசி அன்றைய
முறை ஒரு நாளுக்கு மட்டும் ஒரே ஒரு முறை இந்த பரிகாரத்தை இப்போ நான் சொல்லியிருக்க இந்த முறைப்படி நீங்கள் சரியான விதத்தில் இந்த பொருட்கள் கொண்டு செஞ்சாலே கண்டிப்பாக சூப்பரான பலன் வந்து கிடைக்கும். பச்சரிசி மாவால் கோலம் போட்டு நட்சத்திர கோலம் ஸ்டார் கோலம் போட்டுட்டு அதற்கு நடுவில் ஸ்டீம்ன்ற எழுத்தை வந்து எழுதிருங்க. அந்த ஸ்டீம் எழுதியிருக்கீங்க இல்லையா, அதற்கு மேலேயும் வந்து ரெண்டு வெற்றிலை தனியாக வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஆறு வெற்றிலை இல்லாமல் இது ரெண்டுமே வந்து தனியாக எடுத்துகிட்டு அந்த வெற்றிலையை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீம் எழுதியிருக்க அந்த எழுத்துக்கள் மேலே வச்சுட்டு மறுபடியும் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி ரெண்டு இதுலேயும் தனித்தனியாக கொட்டிட்டு இரண்டு அகல் தீபம் தனியாக வந்து ஏற்றிடுங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறு அகல் தீபத்தில் வந்து தாமரை தண்டு திரி வந்து போட சொன்னேன். இந்த இரண்டு அகல் தீபத்துக்கு மட்டுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாழைத்தண்டு திரி வந்து ஏற்றிக்கோங்க. வாழைத்தண்டு திரி போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி அதை வந்து தீபமாக வந்து ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து குறிப்பாக இந்த ஒரு பரிகார முறையை நீங்கள் வந்து எந்த தெய்வத்திற்காக எந்த ஒரு தெய்வத்துக்கு நம்மளுடைய நீண்ட நாள் வேண்டுதல் மற்றும் நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் வந்து நடக்கணுன்றதை பார்த்து இந்த பரிகாரம் செய்கிறீங்கன்னா காளியம்மனுக்காக நீங்கள் வந்து செய்யக்கூடியதான் அந்த காளியம்மனுக்குரிய இந்த மந்திர எழுத்துக்கள் தான் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் காளியம்மனுக்குரிய உங்களுடைய சிறப்பான அந்த மந்திர எழுத்தும் வந்து மந்திர வரிகளும் தனியாக இருந்துகிட்ருக்கு. அதையும் நான் வந்து தனியாக இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த தீபத்தை எல்லாமே வந்து நீங்கள் ஏற்றிட்டு காளியம்மனுக்குரிய செவ்வரளி பூ கொண்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு மாலையாக வந்து போட்டுடுங்க. இல்லை வந்து உங்களோட வீட்டில் காளியம்மன் படம் வந்து இல்லாட்டியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், காளியம்மனை மனதில் நினைத்து உங்களோட வீட்டு பூஜை அறையிலையும் தனியாக ஒரு இடத்துலையும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான பலன் வந்து கிடைக்கும். நின்று நாள் நடக்காத விஷயம் கண்டிப்பாக உடனே வந்து நிறைவேறும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து செஞ்சாச்சு, அதுக்கப்புறம் தீபம் எல்லாமே தனித்தனியாக வந்து ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த தீபத்தை ஏற்றிய பிறகு அந்த ஒரு ஆறு தீபம் இந்த ஒரு ரெண்டு தீபம் அதுக்கப்புறம் பூசணிக்காய் அந்த ரெண்டு வச்சது எல்லா தீபத்தையும் நீங்கள் ஏற்றிட்டு அந்த ஏற்றி வச்ச விளக்குகள் முன்பாக நீங்கள் வந்து அமர்ந்து என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு மந்திர எழுத்தை வந்து 108 முறை வந்து சொல்லுங்கள். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காளியம்மனுக்குரிய சிறப்பான மந்திர எழுத்துக்களை நீங்கள் 108 முறை நீங்கள் சொல்கிறதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் மற்றும் நீண்ட நாள் நடக்காத விஷயம் எதுவாக இருந்தாலுமே உடனடியாக வந்து கண்டிப்பாக நடக்கும். இந்த மந்திர எழுத்தை சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ கொண்டு நீங்கள் அந்த விளக்கிற்கு முன்பாக நீங்கள் அர்ச்சனை பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து மல்லிகைப்பூவை ஒன்று ஒன்றா தூக்கி போட்டுட்டு கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திர எழுத்தை நீங்கள் சொல்லிட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த பரிகாரம் இது, கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யுங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அதிசக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை வந்து இந்த வழிபாட்டை யாருக்கு பிரச்சனை இருந்துட்டுருக்கோ அவர்களுடைய கையாலேயே நீங்கள் வந்து செய்யணும். உங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தவங்க அந்த மாதிரி இல்லை மற்றவர்களுக்காக நீங்கள் செய்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக வந்து செய்யவே கூடாது. இந்த முழுக்க முழுக்க காளியம்மனுக்குரிய நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்க்கறதுக்கான இது ஒரு சிறப்பான மந்திர எழுத்துக்கள். அந்த ஆறு வெற்றிலையும் எழுதக்கூடியது மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்களும் மந்திர 108 முறை சொல்லக்கூடியதும் வந்து காளியம்மனுக்குரியது தான். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை தவறவே விடாதீங்க. இந்த வழிபாட்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் நல்ல முடிவு நீங்களே வந்து சீக்கிரத்தில் வந்து கொண்டு வரலாம். நன்றி.